அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு கட்டும் யோகம் யாருக்கு இருக்க தெரியுமா சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்பது பலரின் கனவு அழகான வீடு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை அம்பானி போல வாழ வேண்டும் என்று பலரும் விரும்பினாலும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் சேர்க்கை பார்வை கூட்டணியை பொறுத்தே அமைகிறது ஜனன ஜாதகத்தில் நான்காம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சொந்த வீடு வண்டி வாகனம் என சொகுசு வாழ்வு தேடி வரும் நவக்கிரகங்களில் சுக்கிரனை வீடு யோக காரகன் என்றும் செவ்வாயை பூமிக்காரகன் எனவும் குறிப்பிடுகிறோம் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்ரனும் அமைவதைப் பொறுத்து மாட மாளிகையில் வசிக்கும் யோகம் அமைகிறது ஒருவருக்கு சொந்த வீட்டு மனை அமைய ஜாதகத்தில் நான்காம் பாவம் பலமாக அமைந்திருக்கிறதா என ஆராய வேண்டும் ஜென்ம லக்னத்திற்கு நான்காம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலமான வீடு யோகமும் அதிகப்படியான சொத்து யோகமும் உண்டாகும் சொந்த வீடு கட்டும் யோகம் எல்லோருக்கும் அமையுமா என்றால் அதற்கு ஜாதகத்தில் கிரகங்களின் பார்வை கூட்டணி நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் வீடு கட்டிய பின்னர் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமைவதற்கு ஜாதகத்தில் நான்காம் பாவமும் சுக்ரனும் பல பெற வேண்டும் சொந்த வீட்டு மனை அமைய ஜாதக ரீதியாக நான்காம் பாவம் பலமாக அமைந்திருக்கிறதா என ஆராய வேண்டும் நான்காம் அதிபதி கேந்திரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்து அதிபதிகளுடன் இணைந்து அமைய பெற்றோ இருந்தாலும் திரிகோண ஸ்தானங்களில் அமைந்தோ அல்லது ஐந்து அல்லது ஒன்பதாம் அதிபதிகளின் சேர்க்கை பெற்றோ இருந்தாலும் சுபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய இரண்டு பதினொன்றுக்கு அதிபதிகளின் சேர்க்கை பெற்றோ இருந்தாலும் சொந்த வீடு யோகம் உண்டாகும் ஜென்ம லக்னத்திற்கு நான்காம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் பலமான வீடு யோகம் அதிகப்படியான சொத்து யோகமும் உண்டாகும் நான்காம் அதிபதியும் நான்காம் வீட்டையும் குரு போன்ற சுபக்கிரக பார்வை செய்வது நல்லது நான்காம் வீட்டதிபதி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் சுக்ரனும் பலமாக இருந்தால் சொந்த வீடு யோகம் உண்டாகி அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் ஒருவருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் உண்டானாலும் அந்த வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் நான்காம் பாவத்தின் மூலம் அறியலாம் சிலருக்கு மாட மாளிகையும் உயரமான கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு ஓட்டு வீடு குடிசை வீடு என அவரவர் நான்காம் பாவத்தில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றவாறு வீடுகள் அமையும் நான்காம் வீட்டில் எத்தனை பலமான கிரகங்கள் அமைகின்றதோ நான்காம் அதிபதியுடன் எத்தனை பலமான கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றதோ நான்காம் வீட்டை எத்தனை பலமான கிரகங்கள் பார்வை செய்கின்றதோ அத்தனை வீடுகள் அமையக்கூடிய யோகம் உண்டாகும் சூரியன் கேது நான்காம் வீட்டில் இருந்தால் அமையக்கூடிய வீடானது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் உறுதி தன்மையற்றதாக இருக்கும் நான்காம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அழகான புதிய வீடு அமையும் சுக்ரன் இருந்தால் மிகவும் அம்சமான வீடும் அமையும் நான்கில் குரு இருந்தால் மிகவும் உறுதியான தரமிக்க வீடு அமையும் புதிய வீடும் கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் செவ்வாய் இருந்தால் வீட்டில் விரிசல்கள் உண்டாகக்கூடிய நிலை சில நேரங்களில் வீட்டிற்கு தீயினால் பாதிப்புகள் உண்டாகும் சனி ராகு அமைய பெற்றாலோ நான்காம் வீட்டையோ நான்காம் அதிபதியையோ சனி ராகு பார்த்தாலும் பழைய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் ஒருவருக்கு நான்காம் அதிபதி பலம் பெற்று அமைந்திருப்பது அதனுடைய திசை அல்லது புத்தி நடைபெற்றாலும் நான்கில் பலமாக அமைய பெற்ற கிரகத்தின் திசை அல்லது புத்தி நடைபெற்றாலும் சுக்கிரனின் திசை அல்லது புத்தி நடைபெற்றாலும் அத்துடன் கோட்சார கிரக நிலையும் சாதகமாக இருந்தால் அசையா சொத்து யோகம் உண்டாகும் ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் அதிபதிகளாகிய ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவு பெற்றிருந்தாலும் பாதகஸ்தானத்தில் அமைய பெற்றிருந்தாலும் சனி போன்ற பாவ கிரகங்கள் பார்வை செய்தாலும் சொந்த வீடு அமைய தடை உண்டாகும் நான்காம் அதிபதி நீசம் அஸ்தங்கம் பாவிகளின் சேர்க்கை பெற்றிருந்தால் வீடு அசையா சொத்துக்கள் அமையாது சொந்த வண்டி வாகனம் வாங்கவும் நான்காம் பாவம் பலம் பெற்றிருக்க வேண்டும் நவக்கிரகங்களில் வண்டி வாகனக்காரகன் ஆவார் ஒருவரது ஜாதகத்தில் நான்காம் பாவமும் சுக்ரனும் பலம் பெற்றால் வண்டி வாகன யோகம் சிறப்பாக அமையும் ஜனன ஜாதகத்தில் நான்காம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு தேடி வரும் நான்காம் வீட்டை குரு சுக்ரன் பார்வையிட்டாலும் சொகுசு வாழ்க்கை அமையும் செவ்வாய்க்கு அதிபதி முருகனையும் சுக்ரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்கநாதரையும் வணங்க சொந்த வீடும் சொகுசான வாழ்க்கையும் தேடி வரும்